இப்போ போன கிளாஸில் வந்து நம்ம அந்த அதாவது ராஜாவும் சந்திரகுப்தனும் சாணக்கியனும் பேசின்னு இருக்கா அப்போ வந்து அந்த வைத்தாலிகன் வந்து நேபத்தியத்துலேருந்து முதல் ஒரு ஸ்லோகம் சொன்னான் அந்த ஸ்லோகம் வந்து பரமேஸ்வரனை குறித்த ஸ்லோகம் அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் உங்களுடைய கஷ்டத்தை போகட்டும் க்ளேஷம் ஹரத்து அப்படின்னு போன கிளாஸில் படித்தோம் இப்போ அடுத்தது இருபத்தோராவது ஸ்லோகம் அப்பிச்ச படி அப்பிச்ச பிரத்யக்ர க்ஷணம்

சிவனுக்கும் சொல்லிட்டு பேர்லி சரத்காலத்தையும் வர்ணிச்சுட்டு இருந்தார் இந்த ஸ்லோகம் வந்து பியோர்லி மகாவிஷ்ணுக்கு போகிறது இது வந்து என்னென்னா ஹரேஹே திருஷ்டி அவது வகா அந்த ஹரியினுடைய கண் ஆனது உங்களை சிறம் பலகாலம் அவது காப்பாற்றட்டும் எப்படிப்பட்ட அந்த திருஷ்டிஹி அப்படின்னா ஆகே கரா ஆகே கரா அப்படின்னாலே அர்த்த தான் அர்த்தம் பாதி கண் திறந்திருக்கு அப்புறம் சேத அபிதாம்ரா அந்த நித்ரானா தூக்கம் தூக்கத்தினுடைய ஒரு பங்கம் அந்த பங்கத்தினால் அபிதாம்ரான சிக சிவப்பாக்கப்பட்ட திருஷ்டிஹி கண்ணை உடைய அந்த ஹரேகே ஹ அந்த ஹரேகே திருஷ்டிஹி ஹரியனுடைய திருஷ்டியானது வக உங்களை சிரம் அவது காப்பாற்றட்டும் என்ன இப்போது விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து மகாவிஷ்ணு வந்து பார்க்கடலில் சேஷசாயி ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு அவர் படுத்துட்டு இருக்கார் அவருடைய அந்த ஆதிசேஷனுடைய பணம் இருக்கு பாருங்கோ பணம்னா அந்த இது படம் எடுக்கிறதுங்கிறது அவைகள் வந்து மண்டலம் அந்த ஹூடுங்கிறது ஒரு மண்டலமாக மண்டலாகாரம் சர்க்கிளாக இருக்கு அதனால அது வந்து அவருக்கு ஒரு உபதானம் மாதிரி இருக்குது ஒரு தலையணை மாதிரி இருக்குது அந்த மகாவிஷ்ணுக்கு அதில் படுத்துட்டு அவர் அந்த நாக அங்கம் அந்த நாக அங்கம்னா சர்ப்பத்த தன்னுடைய ஒரு படுக்கையாக கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுவானவர் அவர் அதிலேந்து மோக்தும் இச்சோகோ அந்த தூக்கத்திலேருந்து அவர் எழுந்துக்கிறார் எழுந்த உடனே அவருனுடைய அந்த கண்ணு அந்த டகாலு கண்ணு விரியறதோனோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்வை அந்த விரிப்பு அந்த பார்வைங்கிறது க்ஷணம் கொஞ்ச காலத்துக்கு ஒரு மாதிரி மந்தமாக இருந்துதான் ஏன் அப்படின்னா அந்த நாகத்தினுடைய அந்த சர்ப்பம் ஆதிசேஷனுடைய தலையில இருக்கிற அந்த ரத்ன தீபங்களினுடைய அந்த ஒளியினால் அந்த பார்வையானது அவரால் அது ஒளி வந்து கண்ணை வந்து கூச்சடிக்கிறது அதனால் அவரால் கண்ணை வந்து சரியாக தரக்க முடியல அப்புறம் சாங்க பங்கைகி தன்னோடைய அங்கத்துக்கு ஒரு பங்கம் நன்னாக முறிச்சுண்டு ஜிரும்பி தைகி அவர் ஒரு கொட்டாய் விடுறார் அதனால் ஜனித ஜல லவா அவர் கண்ணுலேருந்து அந்த ஜலமானது வாரி பிந்து வருது அதனாலையும் அவர் ஆத்ம வியாபார குருவி தன்னுடைய தர்ஷனம் பார்க்க பார்க் பார்ப்பது என்கிற என்கிற ஒரு கிரியையில அசமர்த்தனா ஆயிடுறார் அப்படி இருக்கிற ஆகேகரா பாதி மூடி இருக்கிற ஆர் பாதி திறந்திருக்கிற அந்த நித்ரா அவஸ்தையில் நித்ராலேந்து சேதம் பங்கமாக்கப்பட்ட அதனால் செவந்த கண்களோடு இருக்கின்ற அந்த ஹரேஹே திருஷ்டி

ஸோ ஹரேஹே திருஷ்டி சிரம் வஹ வர வஹ சிரம் அவது அந்த ஹரியினுடைய திருஷ்டியானது உங்களை பல காலம் காப்பாற்றட்டும் அது எப்படிப்பட்ட திருஷ்டி அப்படின்னா ஆகேகரா பாதி நிமீலிதா பாதி மூடி இருக்குது அவர் பாதி கண்ணு திறந்திருக்கு நித்ரா சேத அபிதாம்ரா நித்ராவினுடைய பங்கத்தினால் தூக்கத்தினுடைய ஒரு பங்கத்தினால் அவிதாமரா சிகப்பாக்கப்பட்ட ஹரேஹே ஹரியினுடைய திருஷ்டிஹி கண்ணானது சிரம் அவதூ மேலே என்ன அப்படின்னா பணாசக்கரவாள உபதானம் அப்படின்னா பணானாம் பணம்னா அதனுடைய பாம்புனுடைய படம் அந்த படம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாள் அதான் பணம் அந்த பணாலாம் சக்கரவாலம்னா ஒரு மண்டலம் அது வந்து ஒரு அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியிறது அந்த கூடு அந்த படத்தினுடைய ஒரு வட்டமாக உள்ளும் தன் உள்ள இருக்கிற ஒரு தன்மை ததேவ உபதானம் அதுவே யாருக்கு தலையானையா இருக்குன்னா அந்த ஹரிக்கு இருக்கு சரியா உரு உருனாலே மகத்து நடத்தம் பெரிய நடத்தம் இந்த இதில் வரும் சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்பியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசத்தசஹசிரான நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே உரு புருஷாத்மா நாராயணியத்தோட ஃபஸ்ட்டு ஸ்லோகம் ஸோ அதே உரு உருனா மகத்து அர்த்தம் பெரிய நாகாங்கம் சர்ப்பத்தை தன்னுடைய படுக்கையாக கொண்டிருக்கின்ற அவர் மேலும் மோக்தும் இச்சோகோ அந்த படுக்கையை விடுவதற்கு விரும்புகிறவா விரும்புகிறவரான ஹரேஹே அந்த விஷ்ணுவினுடைய பிரத்யக்ர உண்மேஷ உன்மேஷிவா பிரத்யக்ரம்னா நவம்னு அர்த்தம் புதிதாக யக உன்மேஷகா எந்த ஒரு உண்மேஷனா எந்த ஒரு உண்மீலனம் அதுவோ தேன அதனால் ஜிஹ்மா ரொம்ப மந்தமாக்கப்பட்ட கஷணம் ஒரு க்ஷணம் கொஞ்ச காலம் ரத்ன தீப பிரபாணாம் ரத்னங்களே தீபரூபமாக உள்ள பிரபாணாம் அந்த நாகராஜனின் தலையில் உள்ள மணியினுடைய பிரகாசத்தினுடைய அனபிமுகி அபிமுகினா பார்க்கறதுன்னு அர்த்தம் ஃபேசிங் அர்த்தம் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சம்திங் அனபிமுகினா பார்க்க முடியாமல் அனேபிள் டு சி சரியா அந்த மணியினுடைய பிரகாசத்தினால் அனபிமுகி பார்க்க பார்க்க முடியாமல் சாங்க உடம்பை முறித்து கொண்டு ஜிரும்பி தைகி கொட்டாவி ஒரு கொட்டாவி விடுறார் வாய் அப்படி திறக்கிறார் அவருக்கு ஒரு ஒரு காத்திர வினாமம் இருக்கு ஜனி அதனால ஜனித ஜலலவா உண்டான கண்ணீர் துளிகளால் ஜனிதகா அப்படின்னாலே உத்வமிதா ஜல லவகனா அந்த ஜலத்தினுடைய பிந்து அதனால் எஸ்யாம் அது எங்கே இருக்கோ தாதிருஷி அதனாலேயே ஆத்ம வியாபார குருவி ஆத்ம வியாபாரம்னா தர்ஷனம் பார்ப்பது என் என்கிற ஒரு ஆத்மக ஸ்வக்ரியா ஒன்னுத்த பார்க்கறது தன்னோட தன்னோட கண்ணால ஒன்னுத்த பார்க்கறதுங்கிறது ஒரு ஆத்ம வியாபாரம் இல்லையா அது வந்து தர்ஷனாத்மக வியாபாரம் அது அதுல குருவி அதுல அசமர்த்தா ஏன் அசமர்த்தா அப்படின்னா ஏற்கனவே அவர் தான் தூங்கி எழுதி எழுந்துட்டு இருக்கார் அவருடைய அந்த கண் பார்வையினால அந்த தரக்கிற சமயத்துல கொஞ்ச காலத்துக்கு அந்த ஆதிசேஷன் மே சிரோமணியில் இருக்கிற அந்த தீபத்தினுடைய அந்த ரத்தனத்தினுடைய தீபரூபமாக இருக்கிற அந்த ரத்தனத்தினுடைய பிரகாசத்தினால் அனபிமுகி முன்னாடி பார்க்க முடியாமல் சாங்க பங்கைகி தன்னுடைய அங்கங்களுக்கு ஒரு பங்கத்தை செய்து கொண்டு ஒரு ஜிரும்பிதைகி தன்னுடைய அந்த கொட்டாய் விடுறது அதனாலையும் என்ன உண்டாச்சு அப்படின்னா அவருடைய கண்லேருந்து நம்ம கொட்டாய் விட்டோம்னா கண்ல இருந்து ஜாலம் அதை சொல்றார் அதனாலையும் ஆத்ம வியாபார குருவி அவரால் அந்த தர்ஷனங்கிற ஒரு கிரியையில் அசமர்த்தனா இருக்கின்ற ஆகேகரா அர்தனிமீலிதா பாதி மூடின்றிருக்கிற அவர் பாதி தரந்திருக்கிற நித்ரா சேத அபித்தாம்ரா நித்ராவினுடைய சேதம்னா பங்கம் அதனால் அதிரக்தா ரொம்ப சிவந்து இருக்கின்ற திருஷ்டிஹி நேத்திரமானது அந்த ஹரேகே திருஷ்டியானது வக உங்களை சிரம் பலகாலம் அவது ரக்ஷது சரியா இருக்கா நிமிஷம் ஜிஹ்மானா மந்தான்னு அர்த்தம் சார் புதுசு அப்பதான் கண்ண தரக்க போறார் உண்மையில நிமிலனம் உண்மேஷகன உண்மீலனம் அதனால தேன ஜிமா அதனால் ஒரு மந்தம் சரியா ஆக்கப்பட்ட மந்தமாக்கப்பட்ட அந்த கண்கள் சரியா ஆமா ஆமா சரியா இருக்கா இங்க வந்து அலங்காரம்னு பார்த்தேன்னா இவர் வந்து ஸ்லேஷ அலங்காரம்னு கொடுத்துருக்காரு எனக்கு ஒன்றும் இதுல ஸ்லேஷம் தெரியல வெறும் சுபாபக்தி அலங்காரம் தான் நம்ம இவர் போட்டிருக்காரு துண்டிராஜா சுபாபக்தி அலங்காரமே நம்ம வச்சுக்கலாம் குருவினா அலசான்னு போட்டிருக்கார் மந்தானும் ஒரு அர்த்தம் அலசானாலும் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம்னு சொல்லக்கூடாது அந்த இந்த மாதிரி ஒரு இதோட இருக்கார் அங்க வந்து உங்களுடைய கிளேசத்தை அரத்துங்கிற இடத்துல மலையகேத்து ராட்சஸா அவளால் உண்டாக்கப்பட்ட கிளேசம் போகட்டும் அதே மாதிரி இங்க வந்து இவருடைய திருஷ்டியானது உங்களை காலம் அவது பலவிதமான கஷ்டங்கள்லேருந்து உங்களை காப்பாத்திட்டோம் ரக்ஷத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரியா இது வந்து இந்த ஆகாசம் அப்புறம் இந்த இந்த முன்னாடி ஸ்லோகம் ஆகாஷம் காஷ புஷ்ப அந்த ஸ்லோகமும் இப்ப சொன்ன பிரத்யக்ர உன்மேஷ ஜிஷ்மா இது ரெண்டுமே வந்து சந்திரகுப்தனுடைய வைத்தாலிகேன்னு படித்தான் இல்லை இல்லை இப்போ இந்த இருபதாவது ஸ்லோகம் இருபத்தொன்னாவது ஸ்லோகம் ரெண்டுமே உங்களுக்கு ஆசீர் ரூபமாக இருக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து சிவன் காப்பாத்தட்டும் செகண்ட்ல வந்து விஷ்ணு காப்பாத்தட்டம்னு போட்டிருக்கார் இது ரெண்டுமே வந்து ஆசீர் ரூபமா சந்திரகுப்தனுடைய வைத்தாலிகன் சொல்றான் இதுக்கு அடுத்த ரெண்டு ஸ்லோகம் வந்து வைத்தாலிகன் தான் சொல்லப் போறான் ஆனால் அவைகள் ரெண்டும் ராட்சசன் அப்பாயிண்ட் பண்ண வைத்தாலிகன் சொல்லப் போறான் புரியுறதா ஏன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும் அது வந்து ஆஷீராக இருக்காது சரியா அவன் பேர் வந்து ஸ்தனகலன்னு இது பேர் உத்தரபயம் சத்வத்ஷிய பூஷணாதி உபபோகேன உபோகேன இதுச்சாட்ச பிரணிதினா வைத்தாலிகேஷாரிணா ஸ்தனகலஷ நா சந்திரகுப்த உத்தேஜனார்த்தம் படித்தம் இது ஜேயம்

அதாவது இந்த மாதிரி பலவிதமான சத்துவ உத்கர்ஷம் அதனுடைய ஒரு நிதி ஒரு ஆதிக்கியம் ஒரு ஆதாரத்தோட பிரம்மா வந்து சில பேரை தான் படைப்பான் அப்படி படைச்ச வாழ்ல நீ ஒத்தேன் சந்திரகுப்தனை பார்த்து அந்த வைத்தாலிகன் சொல்கிறான் ஆனால் நீ எப்படி அப்படின்னா எப்படி வந்து ஒரு நாக யூத யூதேஸ்வரானா மதசலீலம் மூச்சாம் மதசலீலம் ஒழுகின்றிருக்கிற ஒரு யானைகளனுடைய கூட்டத்தினுடைய தலைவனை தலைவனுடைய அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிங்கம் மிருகானாம் அதிபதிக்கு இருக்கோ அதோடைய அந்த சிங்கத்தினுடைய பல்ல வந்து யாராவது பிடுங்கணும்னு ஆஸ் நினச்சானா அதுக்கு வந்து எப்படி ஒரு மானபங்கம் வரும் அதே மாதிரி நீ வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்க உன்னுடைய ஆக்ஞா பங்கம்ங்கிறது ஆச்சு அப்படின்னா உனக்கு அது நான் சகந்தே அப்படின்னு ஏற்றி விடுறோம் அதனாலயே இது வந்து ராட்சசனுடைய வைத்தாலிக்கன் அவனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு வைத்தாலிக்கன்னுங்கிறது நமக்கு தெரியறது புரியுதா அந்த ஸ்லோகத்தினோட அர்த்தம் புரியுறதா உங்களுக்கு ஆ மேல் இப்போ ஸோ இங்கே என்ன அப்படின்னா நிறுவர நரசிரேஷ்ட தாத்ரா பிரம்மாவினால் சத்வோத்கர்ஷ சத்வத்தினுடைய உத்கர்ஷா அதுவே அதாவது உத்கிருஷ்டம் அதுதான் அதனுடைய நிதய இவ அதனுடைய ஆதிக்கம் போல ஒரு ஆதாரம் போல கிருதாகா செய்யப்பட்டவர்களாக அத்தையவ அதனாலேயே வியக்தமான அவலேப்பாக வியம் அப்படின்னா ரொம்ப பிரசித்தம் ரொம்ப பிரசித்தமான மான அப்படின்னா சுவாபிமானம் சுவாபிமானம் மற்றும் அவலேப்பக அவலேப்பகனா தர்ப்பம் ஒரு ப்ரைடு ஒரு ஹாட்டினஸ் அப்படி இருக்கின்ற கே அபி உத்கிருஷ்டமான உத்கிருஷ்டமான ஒரு சாமர்த்தியத்தோடு கூடியிருக்கின்ற அந்த கே அபிக்கு அதான் அர்த்தம் இந்த மாதிரி சாமர்த்தியத்தோடு இருக்கின்ற துவதிரஷாக உங்களை போன்ற சார்வபோமாக சக்கரவர்த்தினா ஸோ வந்து இது எல்லாமே அவனுக்கு அட்ஜெக்ட் புரியுறதா இந்த மாதிரி சத் சத்வோத்கர்ஷிய உத்கர்ஷிய நிதைய இவ கிருத்தாக அந்த கிருதாக வந்து சார்வபௌமாகாக்கு போகிறது வியக்தமான அவலயப்பாக பிரசித்தமான சுவாபிமானம் மற்றும் தர்ப்பம் அதோட உத்கிருஷ்டமான ஒரு சாமர்த்தியத்தோடு கூடியிருக்கின்ற துவதுருஷாக உங்களை போன்ற சார்வபௌமாக சக்கரவர்த்திகள் நிருபதைய ராஜாக்கள் ஸ்வேன தன்னுடைய சொந்த தாம்னா தேஜஸினால் மதசலிலமுச்சாம் மதஜலத்தை ஒழுகுகின்ற யானைகளினுடைய நாக யூத யூதேஸ்வரானாம் யானை தலைவனுடைய ஜேதாரம் அதை வெற்றி கொள்கிற மிருகானாம் அதிபதையா மிருகங்களனுடைய ராஜாக்களான சிங்கங்கள் தம்ஸ்ட்ராபங்கம் இவ பல்லை உடைப்பது போல ஹேதோஹோ ஏதோ ஒரு நிமித்தத்தினால் ஆக்யா பங்கம் ஆ கட்டளையினுடைய பங்கத்தை ந சகந்தே எப்படி மத ஜலத்தை ஒழுகுகின்ற ஒரு யானை தலைவனே அடக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கின்ற ஒரு சிங்கங்க சிங்கம் அந்த சிங்கத்துக்கு சிங்கத்தினுடைய தம்ஷ்ட்ரா அந்த பல்ல பொடுங்கிறதுங்கிற உடைப்பதுங்கிற ஒரு பங்கம் இருக்குது பாரு அது எப்படி அந்த சிம்ஹா ந சகந்தே அந்த அந்த மிருகாணாம் அதிபத்தைய சகந்தே அதே மாதிரி துவமா இந்த மாதிரி ஆக்ஞாபங்கம் ஹே கசியி ஹேதோ ஏதோ ஒரு நிமித்தத்தினால் ஆக்ஞாபங்கம் அங்கே வந்து தம்ஷ்டிராபங்கம் இங்கே ஆக்ஞாபங்கம் அதை ந சகந்தே தாங்குவதில்லை புரியுறதா ஆ ஸோ வந்து ஏற்றி விட்டுன்னு இருக்கான் அந்த இவன் அதாவது இப்போ வந்து கௌமுதி மகோத்சவம் நடக்கலை அது ஏன் நடக்கலைன்னா சாணக்கியன் நடக்க வேண்டாம்னு சொன்னார் இல்லையா ஸோ அதில் வந்து சந்திரகுப்தன் நடக்கணும்னு சொன்னால் சாணக்கியன் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஸோ அதனால் அவனுடைய ஆக்ய்க்கு ஒரு பங்கம் வந்துடுது அதாவது சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் இப்போ நடக்கிற ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் சண்டை சண்டையோ என்னவோ அது வந்து ஒரு சலம் அது வந்து சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கோசரம் பண்றான் தேர் நாட் ரியலி ஃபைட்டிங் ஆனா இது வந்து ராட்சசன் இவாளுக்கு தெரியாது ஏன்னா ஆல்ரெடி மெசேஜ் போயாச்சு கலகம் வந்து நடந்துட்டுருக்கு சந்திர பிட்வீன் சந்திரகுப்தா அண்ட் ஸோ அது மேலே வந்து அந்த ஆடிங் ஃபியூல் டு த ஃபயருங்கிற மாதிரி அதை தூமத்தை போட்டு இன்னும் ஏற்றி விடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வைத்தாலிகன் வந்து யாரால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டான் அப்படின்னா ராட்சசனால அந்த வைத்தாலிகன் பேர் ஸ்தான கலேசன் புரியுறதா

ஸோ வந்து சாதாரண யானை கிடையாது மத மத சலீலம் ஒழுகிற யானைன்னா ரொம்ப உத்கிருஷ்டம் மதத்தோடு இருக்கிற அந்த டைமில் இருக்கிற ஒரு யானையை அடக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள ஒரு சிங்கத்தினுடைய பல்லுக்கு பங்கம் வந்தால் அதனால் எப்படின்னா சகந்தேவோ அதே மாதிரி சந்திரகுப்தன் இருக்கான் இங்கே உப்புமாலங்காரம் புரியுறதா அங்கே அந் அந்த அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ராஜா நீ உன்னுடைய ஆக்ஞாபங்கத்தை நீ எப்படி காப்பா நீ வந்து எப்படி தாங்கிப்ப அது எப்படி வந்து ஒரு ம மத மதசலீலமுச்சாம் நாக நாகயூதேஸ்வராணம் ஜேதாரம் மிருகாணம் அதிபத்தையாகம்ஷ்டிராபங்கம் ந சகந்தே ததைவ ஏதோ ஏதோ ஒரு காரணத்தால் அது வந்து நடக்கிறது புரியுதா மேலபடி பிரபு அப்பிச்சூபோகி அபரிபூதாக உபோகேன பிரபு நபு பவதி பூஷணங்கள் ராஜாங்கிறவன் ஆபூஷணம் முதலியவைகளை உபபோகம் அதை போட்டுக்கிறதுல மாத்திரத்தினாலே மாத்திரம் அதை மாத்திரம் போட்டுக்கிறதுனால அவன் ராஜாவா ஆக போறது இல்லை ராஜாவா இருக்கிறது இல்லை ஏன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவனுடைய ஒரு ஆக்ய திரஸ்காரம் பண்ணாமல் இருக்கு இருந்தான்னா அவன் தான் ராஜா எங்கே வந்து அவனுடைய ஆக்னியைக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் அதை வந்து தாண்டிட்டாலோ அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒன்றும் நம்ம ராஜாவாக இருந்து பிரயோஜனமே இல்லைங்கிறான் புரியுறதா ஆ ஸோ இதனால் வந்து அந்த வைத்தாலிகன் இன்டைரக்டாக வாட் ஹி ஹவு ஹீ ப்ரொவோக்ஸ் சந்திரகுப்தன் அப்படின்னா இந்த மாதிரி உன்னுடைய ஆக்னேய தாண்ட அந்த சாணக்கியனானவன் உன்னை வந்து உன்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னா தத்துவத்தக அவன்தான் ராஜா நீ இல்லைங்கிற மாதிரி ஏற்றி விடுறான் புரியுறதா அதனால அவனை மதிச்சுடாத நீ குருவா இருக்கலாம் உனக்கு வந்து இந்த ராஜ்யத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம் அவன் அவருடைய புத்தி தான் இன்னைக்கு நீ ராஜாவா இருக்க அதெல்லாம் அடுத்த பட்சம் ஆனா நீ இன்னைக்கு ராஜா நீ ஆனால் இப்போ ராஜாவா நீ எப்படி இருக்க அப்படின்னா வெடும் ஆடை ஆபரணங்களை போட்டுட்டு நான் தான் ராஜான்னு உட்காந்துட்டுருக்கேன் ஏன் அப்படி இருக்க அப்படி ஏன் சொல்லப்படுற நீ அப்படின்னா உன்னுடைய ஆர்டரை வந்து உன்னோட சாணக்கியனே தாண்டிட்டார் ஸோ அதனால் வந்து பறைகி அபரிபூத்தாக பூத்த ஆத்மியாக துவம் இவ பிரபு உச்சத்தை அந்த மற்றவாளால் உன்னுடைய அந்த ஆர்டரானது மீறப்படக்கூடாது அப்படி பட்டாச்சு அப்படின்னா என்ன துவம் இவ பவானிவ பறைஹி மற்றவாளால் அபரிபூத்த ஆக்ஞ அபரிபூதா அப்படின்னா விட அப்ரதிகதா ஆக்ஞா ஆதேசம் அந்த மாதிரி இருக்கிற பிரபு பிரபு உச்சதே சும்மா வெறும் ஆடை ஆபரணங்களில் போட்டுருக்குற மாதிரி கிடையாது இங்கே வந்து ப்ரெசெண்ட் கான்டெக்ட்ல இந்த கவுமுதி மகோத்சவ விஷயத்தில் வந்து எப்படி வந்து சாணக்கியன் வந்து நீ வந்து கவுமுதி மகோத்சவம் பண்ணணும்னு சொல்லியிருக்க ஆனால் அவருக்கு காதலே வாங்கிக்காம அது பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அவர் தான்ப்பா ராஜா நீ இல்லை ஸோ இந்த தருணத்தில் வந்து நீ வந்து சாணக்கியனை விடப்படாது நீ அவருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி ப்ரோவாக் பண்ணுறான் புரியா க்ளியராக இருக்கா ம் ஸோ இங்கே வந்து இந்த பறகி அபரிபூத்த புரியல

பிரபு பூஷணாதி உபபே உபபோகேன ந பிரபு பவதி ம் இவ பறை அபரிபூத்த ஆக்யா பிரபு உச்சத்தை சி இங்கே வந்து நீதாம் பிரபு ஜென்ரலாக வந்து ராஜாவை வந்து ராஜான்னு வெறும் ஆபரணங்கள் போட்டுக்கிறதுனால இல்லை நீதான் ராஜா ஏன் அப்படின்னா மற்றவாளால் உன்னோட ஆக்ஞையானது தாண்டப்பட படலைங்கிற மாதிரி சொல்கிறான்

விசிஷ்ட தேவதாஸ்துதி ரூபேண பிரவிரத்த ஷரத்குண பிரக்யாபனம் ஆசீர்வச்சனம் முதல் ஸ்லோக முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் ஷரத் காலத்தில் வர்ணிக்கப்பட்டது சிவனையும் பேரலாக சொல்லி சொன்னது அப்புறம் ஷரத் காலத்தில் வந்து இப்போ விஷ்ணு படுத்துன்னு இருக்கிறது வாதிசேஷன் மேலே அது ரெண்டு ஸ்லோகமுமே முதல்ல சொன்னது ரெண்டுமே ஆசீர்வச்சனம் அது நல்லா தெரிஞ்சு கொடுத்தோம் இதன் அப்புறம் கிம் இத்தி நான் அவதாரையாமே இப்போ ரெண்டாவதாக ஏதாவது ஒன்று வந்துதே அது என்னன்னே புரியலையே இந்த இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகமும் இருபத்தி மூணாவது ஸ்லோகமும் என்ன என்னத்தை குறித்து சொல்லியிருக்கானே அப்படின்னு புரியலையே அப்படிங்கிறான் விசிந்திய ஆஹா ஞாதம் யோசிச்சுட்டு ஆம் புரிஞ்சுடுத்து ராட்சசஸ்யே அயம் பிரயோகா இது வந்து யாருடைய வேலை அப்படின்னா இந்த ராட்சசனுடைய பிரயத்னஹா ஏன் அப்படின்னா ஆஹா துராத்மன் ஹே து துஷ்ட ராட்சச திருஷ்யசே கௌட்டில்யா கலு ஜாகர்த்தி பார்த்துக்கோ இந்த க கௌட்டில்யன் வந்து இன்னும் வந்து அலர்ட்டாக தான் இருக்கேன் நான் ஒன்றும் தூங்கி போயிடல எப்படிப்பட்ட கவுட்டில்யன்வர் டகால்ன்னு புரிஞ்சுனுட்டான் இல்லையா அந்த கஞ்சுக்கி இருக்காரே அவரை கூப்பிட்டுட்டு வைத்தாலிகாபியாம் இந்த ரெண்டு வைத்தாலிகர்கள் இருக்காளே அவள் ரெண்டு பேருக்கும் சுவர்ண சத சதசஹரம் தாபய அவளுக்கு வந்து இப்போ இது சுவர்ண காசுகளை

இல்லாத இடத்துல எந்த அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சைடு இடு வா இல்லையா சோ எந்த இடத்துல தேவை இல்லையோ அங்க போய் நீ வந்து உனக்கு உனக்கும் எனக்கும் அகைன்ஸ்டா அவன் ஏதோ கலப்பி கலப்பி விட்டுன்னு இருக்கான் ராட்சசன் அனுப்பி அனுப்பிச்ச ஆளுங்கிறத இவர் ட்ரேஸ் பண்ணிட்டார் சாணக்கியன் சந்திரகுப்தனுக்கு தெரியல பெருசா ஆஷீர்வச்சனம் சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண மாதிரி இவன் நினைச்சுட்டு இருக்கான் அதனால அவளுக்கு வந்து லட்சம் பொற்காசுகளை கொடுங்கிறான் பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா கிம்ம அஸ்தானே கிம்மயம் அஸ்தானே மகான் அர்த்த இடத்துல இடத்துலனா உச்சிதஸ்தானே அஸ்தானம்னால என்ன உச்சிதஸ்தானே அந்த இடத்துல அர்த்த பைசாவை கொண்டு போய் அங்கே போய் வந்து தனவியகா அங்கே பண்றியே சக்ரோதம் வைகீனரே அதுன்னு விட்டு சொல்லிட்டு கீழே வந்து ராஜ ராஜ ரோஷ சம்பாஷணம் சம்பேட்டகா ஏன்னா இப்போ வந்து விமர்ச சந்தியில் இருக்கோம் இல்லையா அதுல ரெண்டாவது வந்து ரோஷ சம்பாஷணம் தான் டைப்பு அது வந்து இப்போ சக்ரோதம்ங்கிற இடத்துல சொல்லப்பட்டது சரியா மேல படி ராஜா சகோபம் ஆர்யேன ஏவம் சர்வத்திர நிருத்த சேஷ்டா பிரசரஸ்யமே வந்தனம் ராஜ்யம் ந உம் ஸோ வந்து ஆரியேன உங்களால் சர்வத்தகா எல்லா இடத்துலையுமே எனக்கு என்ன அப்படின்னா ஆரியேன ஏவம் இவ்வாறு சர்வத்திர எல்லா இடத்துலையும் நிருத்த சேஷ்டா பிரசரஸ்ய மே பந்தனம் இவ ராஜ்யம் என்ன ராஜ்யம் இவ இந்த ராஜ்யம்ங்கிறதே எனக்கு ஒரு பந்தனமாக இருக்குது அது வந்து எனக்கு ஐ ஐ டோன்ட் ஹாவ் அ ஃப்ரீ ஹேண்ட் டு ரூல் இட் எனக்கு என்னவோ ஒரு ஒரு பைண்டிங்காக இருக்கே தவிர அந்த ராஜ்யம் நான் வந்து எப்படி எதா பந்தனம் பவே ததா அந்த மாதிரி எனக்கு இருக்கே தவிர

தன்னுடைய வேலையில தானே வந்து சுதந்திரமா ராஜகாரியத்தில் ஈடுபடலையோ அந்த ராஜாக்களினுடைய அந்த ராஜ்யாம் அவ அவளுக்கு ஏதே தோஷாக சம்பவந்தி இந்த தோஷங்கள் உண்டாகும் சரியா அதனால அது ஏதே தோஷாகனா இங்க வந்து என்ன அப்படின்னா குருஜனங்களனுடைய ஆக்னியன்னு ஏத்துண்டு ராஜ்யம் ஆழ்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு இருக்கு யதீன சகசே அந்த மாதிரி ஒரு ஆக்னியை உன்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னா நீ வந்து ஸ்வயமே அபி அபியுஜஸ்வ நீயே வந்து ராஜ்யத்தை ஆளு யாருடைய சகாயமும் இல்லாமல் ஆடு ஆளு நீ ஆளலை எந்த ஒரு ராஜாவானவன் அந்த மாதிரி ராஜ்யத்தை ஆளலையோ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கேட்டுக்கணுங்கிறது அவசியமாக போயிடுறது அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுக்கிறதுக்கு எதீனா சகசே உன்னால கேட்டுக்க முடியலை அப்படின்னா ததா ஸ்வயமே அபியுச்ச நீயே வந்து ஆண்டுக்கோ நீ ஆன் யூ யூ ஒர்க் அப்படிங்கிற மாதிரி உன்னோட ராஜ காரியத்தை நீயே பாத்துக்கோ அப்படிங்கிறோம் சரியா படி ராஜா ம் நாங்க நான் வந்து என் வேலையில நானே வந்து ஈடுபட்டுக்கிறேன் அப்படிங்கிறோம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நானும் வந்து என்னுடைய வேலைகளில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து ஏதே சுகர்மணி அதாவது இதம் குரோஹோ அவமானனம் சலம் இங்கே வந்து குருவுக்கு வந்து நான் என்னோட வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அது வந்து ஒரு அவமானமான ஒரு வார்த்தை டோல்ஸ் சாணக்கியா இல்லையா அது எல்லாமே வந்து ஒரு சலம் ஒரு வந்து சும்மா ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு வியாஜமே தவிர நிஜம் கிடையாது வயமப்பி ஸ்வகர்மணி அபியுஜியாமகே இவகர்மணி அக்னிஹோத்ராதோ இது பகிரர்த்தகா புரியுது அவங்களுக்கு இப்போ வந்து நானும் நீ வந்து ஓகே என் வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு முதல்ல சந்திரகுப்தன் சொல்கிறான் சாணக்கியனை பார்த்து அது வந்து ஒரு அவமானமாக ஒரு குருவை பார்த்து ஒரு சிஷ்யன் சொல்கிற வார்த்தை இல்லையேன்னு தோணும் ஆனால் அது வந்து பர்பஸ்லி சொல்லலை அது வந்து ஒரு சலம் அவனுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு வியாஜமாக ஒரு சலமாக ஒரு கலகம் கிரியேட் பண்ணுற மாதிரி லோக்கத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறா அதுக்கு பதில் இவர் என்ன சொல்கிறார் பிரியம் நகா எங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம் வயமப்பி ஸ்வகர்மணி அபியுஜ்ஜியாமகே நானும் ஐ வில் ஆல்சோ இன்வால்வ் இன் மை ஜாப் அப்படின்னும் போது சாணக்கியனோட வேலை என்ன அக்னிஹோத்திரம் முதலிய ஹோமங்கள் பண்ணுறது ஏன்னா நம்ம முப்ப உபலசகலம் ஏத்தது பேதகம் கோமயானாம்னு படித்தோம் போன கிளாஸில் இல்லையா அவர் வரட்டி அவர் வந்து யாக காரியங்கள் பண்ணிட்டுருக்கிறவர் சாணக்கியர் அப்படிங்கிறது லோகத்துக்கு கூடார்த்தம் என்ன ஸ்வகர்மணி அக்னிஹோத்ராதோ இது பகிரர்த்தா தன் தன்னுடைய கர்மணி தன்னுடைய வேலையில தான் ஈடுபட்டுருவேன்னு சாணக்கியன் சொல்லும்போது அதனுடைய பகிரர்த்தம் லோகத்துக்கு அதனால கிடைக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா அக்னிஹோத்திரம் முதலிய வேலைகளில் சாணக்கியரானவர் ஈடுபட்டு கொள்வார் இனிமேலிருந்து சந்திரகுப்தனுடைய விஷயங்களில் அவர் தலையிட மாட்டார் ராஜகாரியம் சந்திரகுப்தனே பார்த்துக்கொள்வான் அப்படிங்கிறது லோகத்துக்கு புரியுிறதா ஆனால் அனேன கப்பட்ட கலஹேன ராட்சச வஷீகரண கர்மணி வியாபிரியாமகே இது கூடம் ஸோ நான் என்னோடய வேலையை பார்த்துக்கிறேன்னு இவர் சொல்லும்போது என்ன இந் நான் வந்து ராட்சஸனை அழிக்கக்கூடிய கப்பட்டமான விஷயங்களில் ஈடுபட்டுக்கிறேங்கிறது கூட அர்த்தம் புரியுறதா

அகம் அப்படி ஆமா நீ பிரதிஷேதத்தினுடைய பிரயோஜனம் தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறேன்னா அந்த கௌமுதி மகோத்சவசிய அனுஷ்டான பிரயோஜனம் அந்த கௌமுதி மகோத்சவத்தை செலிப்ரேட் பண்றதுல என்ன பிரயோஜனம்ங்கிறத நான் கேட்கணும் நான் கேக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான் அப்படிங்கிறார் ராஜா பிரதமர் முதல்ல என்னுடைய வந்து ஆக்னியவானது தடுக்கப்பட்டது ஸோ அதனால முதல்ல எனக்கு ஆன்சர் சொல்லுங்கிறான் புரியதாபி தவாகியா வியாகாத ஏவ கௌமுதி மகோத்சவ பிரதிஷேத பிரதமம் பிரயோஜனம் ஆஹ் சோ உன்னுடைய ஆக்னேயை உடைக்கப்பட்ட அந்த கௌமுதி மகோத்சவத்தினுடைய பிரதிஷேதத்தினுடைய பிரதமம் பிரயோஜனம் இதுதான் அப்படின்னு சொல்றார்